உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் இன்றைக்கி ஒரு வேறுபாடான ஒரு நிகழ்வு தமிழர்கள் பெரும்பாலும் பிறந்த நாளை வந்து ஒரு இதாக கொண்டாடுவது கிடையாது நினைவு நாளை தான் அவர்கள் வந்து ஒரு இதாக கொண்டாடுவாங்க இருந்தாலும் நம்மளும் ஒரு பிறந்தநாளை கொண்டாடுறோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அந்த பிறந்தநாளை கொண்டாடும் போது ஏதாவது ஒரு செய்தி மக்கள் மத்தியில் ஒரு செய்தியை கொண்டு போனோம் மக்களுக்கு கடத்தணும் வருங்கால தலைமுறைகளுக்கு அது ஒரு பாடமாக இருக்கணும் அப்படிங்கிற காண்டி இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய ஒரு விழாவினுடைய நாயகன் யாருன்னா கிட்டத்தட்ட தமிழ் தேசிய தளத்தில் ஒரு தனித்துவ சிந்தனையாளன் இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில கொள்கை உறுப்பு செயலராக இருக்கார் அன்பு தம்பி வீரத்தின் இருப்பாக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய சங்கரங்கோயில் அருகில் உள்ள வீரிருப்புங்கிற கிராமத்தில் பிறந்தவர் அன்புத்தம்பி தங்கவேல் அவர்களுக்கு இன்றைக்கி நாற்பத்தி ஒன்றாவது அகவை நாள் ப பிறந்த தினம் இன்றைக்கி வந்திருக்கு இந்த பிறந்த இடத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்கனவே மெக்காலைங்கிற வில்லையினுடைய பண்பாட்டு அந்த படையெடுப்பினுடைய காரணமாக தமிழர்கள் தங்களுடைய விழாக்கள் அனைத்தையும் இழந்துவிட்டு இன்றைக்கு ஆங்கில தமிங்கில இனமாக மாறிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அதாவது தமிழர்களுடைய ப பண்பாடு என்னென்னா ஒரு புதிய நிகழ்ச்சி ஆரம்பிக்க வேண்டும் என்றால் அதை விளக்கு ஏற்றி கொண்டாடுவது தமிழருடைய பண்பாடு ஆனால் இன்றைக்கி ஆங்கில பண்பாடு என்னென்னா பிறந்தநாள் என்று சொல்லிக்கொண்டு கேட்க வெட்டி விளக்கை ஊதி அவனுடைய வாழ்க்கை நாசமாக போகட்டும் என்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் இன்றைக்கு இந்த தம்பியுடைய பிறந்தநாள் அன்பு தம்பி ஆக்க தங்கவிலருடைய நாளை முன்னிட்டு உலகத்திற்கும் உலகத் தமிழர்களுக்கும் உலக மானுட சமூகத்திற்கும் என்ன செய்தியை சொல்லுவோம்னா இன்றைக்கி புவி வெப்பமய மாதல் என்கிற ஒரு பெரிய அபாயரமான சூழ்நிலை இன்றைக்கி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஆகையினால் அந்த புவி வெப்பமய மாதல் என்கிற அந்த கருத்தியலுக்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அந்த புவி தாயை நிலத்தாயை காப்பாற்ற வேண்டும் அதே மாதிரி தமிழர்கள் தங்களுடைய பாரம்பரியமாக எப்படி தமிழன் தமிழனாக வாழ்ந்தான் என்கிற அதை நினைச்சாலே போதும் ஏன்னா இன்றைக்கி மக்காலை கல்வி பல்வேறு பண்பாட்டு படையெடுப்பின்மை காரணமாக இவனுடைய உணவு பழக்க வழக்கம் இவனுடைய உடைப்பழக்க வழக்கம் இவனுடைய பல்வேறு பண்பாடு அனைத்தும் அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறது அதை மீட்டுவாக்கம் பண்ணுகிற ஒரு சூழ்நிலையில் தான் வெட்டி விளக்கை ஊதுகிற சூழ்நிலையில் இன்றைக்கி நாங்கள் கேட்கை வெட்டவெல்லாம் நமக்கு தமிழனுடைய தேசிய பானமாக இருக்கும் எந்த பானம் இருக்க வேண்டுமென்றால் நாம் தமிழர் ஆட்சி அமைக்கிற பொழுது தமிழருடைய தேசிய பானம் அதாவது பணம்பால் தென்னம்பால் அதே மாதிரி மோர் பானக்கரையாம்ம் அதே மாதிரி இந்த இளநி இந்த மாதிரி உணவுகள் தான் தமிழுடைய தேசிய பானங்களாக அறிவிப்போம் என்று நாங்கள் சொல்வதை போல் இன்றைக்கி தம்பியுடைய பிறந்த நாளில் எப்படி புரட்சியாளர் கீபானுடைய புரட்சியாளர் பிடல் காஸ்ட்ரோ அவர்கள் சொல்வார்கள் அதாவது இயற்கை விவசாயம் இயற்கை உணவுகள் இயற்கை பண்டங்களை நாம் பயன்படுத்துவது என்பது ஏகாதிபத்தியத்தின் மீது தொடுக்கப்படுகிற போருக்கு நகரானது என்று புரட்சியாளர் பிடல் காஸ்ட்ரோ அவர்கள் சொல்வார்கள் அதே போல் தம்பியுடைய பிறந்த நாளில் உலக வல்லாதிக்கத்துக்கு இருப்பாக இந்திய வல்லாதிக்கத்திற்கு எருப்பாக எங்களுடைய தமிழ்நாட்டில் விளைகின்ற அந்த இளநியை தமிழருடைய தேசிய பணமாக அறிவித்து அந்த இளநியை எங்களுடைய உறவுகள் அனைவரும் வெற்றி கொடுத்து தமிழுடைய பிறந்தநாளை கொண்டாட இருக்கிறோம் தமிழ் நம் விடுதலை பெற அவருடைய பணிகள் என்றென்றும் இந்த தமிழ் சமூகத்துக்கு தேவை என்று கூறி அன்பு தம்பி ஆக்கூர் அன்னை தமிழ் போல் தமிழீழத்தினுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் போல் நீண்டு நின்று காலம் ஆண்டு இந்த தமிழ் சமூகத்துக்கும் உலக மாறுட சமூகத்திற்கும் பணியாற்ற வேண்டும் என்று அன்பு தம்பி அவர்கள் வாழ வேண்டும் என்று அவருக்கு பிறந்தாள் வாழ்த்தை கூறி இந்த இளநியை தம்பி அவர்களுக்கு கொடுத்து பிறந்தநாளை கொண்டாடுகிறோம் உதவி மூலம் பிறந்தாள் வாழ்த்துக்களை கூறி தெரியப்படுத்தி ஐயா அவருடைய பிறந்தநாளுக்கு நம்ம இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் இருந்து இன்னைக்கு கிடைக்கக்கூடிய பெரிய ஒரு பொக்கிசம்னா நம்ம உலகத்தில் பெரிய ஒரு கலப்படம் செய்யப்படாத ஒரு பானம் அப்படின்னா அது இளநீர் ஒன்று தான் அது இந்த தமிழர்கள் அனைவரும் நாம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விவசாயத்தை பெருக்குவதற்கும் இயற்கை விவசாயத்தை பெருக்குவதற்கும் இந்த பிறந்த நாளைக்கு இவருக்கு இளநீரை நம்ம அளிப்பது முக்கியமல்ல இந்த இளநீருடைய முக்கியத்துவத்தை எடுத்து நம்ம நம்ம தமிழ் உலகத்திற்கு தமிழ் சமுதாயத்திற்கும் இதை எடுத்து சென்று எல்லோர் மக்களிடத்தை இதை பரப்புரை பண்ண வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் உங்கள் மத்தியில் இதை வந்து நாங்கள் வந்து எங்களுடைய ஐயா அவர்களை தங்கவேலர்களுக்கு இந்த நாற்பத்தி ஒன்றாவது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதற்கு அவர் நீண்ட ஆயுளுடன் ஆயுளோடும் அவங்க குடும்பத்தார் எல்லோருடைய நல்ல ஒரு ஆயுள் ஓட இறைவன் அவருக்கு கொடுக்கும்படி அன்பு கூர்ந்து இந்த தமிழர் பண்பாட்டின் நாகரிகத்தை வளர்ப்பதற்கும் தமிழ் சமூகத்தை கலாச்சாரத்தை வளர்ப்பதற்கும் இந்தியாவில் செயல்படக்கூடிய ஒவ்வொரு தமிழனுடைய இயற்கை பானங்கிறது பழைய பெப்சி கோக்கோ கோலா ஐயா சொன்னது போகிற அந்த ஒரு மனிதனுடைய கழிவு தண்ணி இன்றைக்கி இருக்காங்க இந்தியா முழுவதும் சுருக்கமாக சொல்கிற அதுதான் அதனால் இந்த ஒரு இயற்கை பானத்தை இந்த வருகின்ற சந்ததிகள் அனைவரும் இதை ஊக்குவிக்கப்படுத்துவதற்கு எல்லோரும் இந்த மாதிரி வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த பிறந்தநாள் விழாவின் போது இதை நம் தமிழ் மக்கள் தமிழ் சமயத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த மாதிரி ஒரு பிறந்தநாளை எளிய முறையில் கொண்டாடுங்கள் உங்களும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அதை சார்ந்த விவசாயிகளுக்கும் ஒரு நல்ல பலன் பெறும் என்பது இத்தருணத்தில் உங்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் அனைவருக்கும் என்னுடைய பணிவு நிறைந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்களுடைய கடையம் சு சந்திரசேகர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தென்காசி தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அம்மா பேரவையினுடைய மாவட்ட செயலாளர் இன்றைய தினம் தமிழகம் மட்டுமல்ல இந்திய தேசம் மட்டுமல்ல அகில உலகமே உற்று பார்க்கக்கூடிய வகையில் ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு என்னவென்று சொன்னால் தென்காசி மாவட்டத்தினுடைய சங்கரங்கோயிலைச் சேர்ந்த எனது அன்பு நண்பர் தங்கவேல் அவருடைய பிறந்தநாள் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பினுடைய செயலாளர் தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அருமை நண்பர் இந்த நண்பருடைய பிறந்த நாளை எளிய முறை என்று சொல்லக்கூடிய அளவில் அல்லாமல் இங்கு நடைபெறுகிற இந்த பிறந்தநாள் விழாதான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு விழா ஏன் என்று சொல்கிறேன் என்று சொன்னால் தமிழ் கலாச்சாரத்தோடு தமிழருடைய வாழ்வியலை மென்மை ஏற்றுவதற்கும் முன்னேற்றுவதற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிற ஒரு பிறந்தநாள் விழா ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளநீரை நாங்கள் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய நண்பரும் சரி இங்கே அவருக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய நண்பர்களும் சரி அந்த இளநீரை பருகி இன்றைக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுகிறோம் இதுவரையில் நான் அறிந்த வரையில் யாரும் இது போன்ற ஒரு பிறந்தநாள் விழாவை கொண்டாடி இருக்க முடியாது அந்த வகையில் தங்கவேல் அவருடைய பிறந்தநாளை நாங்கள் இளநீர் பருகி அந்த வாழ்த்துக்களையும் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழருடைய பண்பாட்டையும் காப்பதற்காக இந்த பிறந்தநாள் விழா கொண்டாடுகிறோம் இதுபோன்ற நிகழ்வுகள் உலகத் தமிழர்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களின் கடையம் சு சந்திரசேகர் நன்றி வணக்கம் பேரன்பு கொண்டு நான் நேசிக்கின்ற உலக தமிழர்களுக்கு முல்லைநில தமிழர் விடுதலை கட்சியின் தலைவர் கரும்புலி கண்ணனின் அன்பு வணக்கம் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் என்னுடைய அண்ணனும் எனக்கு நண்பருமாக இருக்கும் ஆக்கோ தங்கவேல் அவர்களுடைய பிறந்த நாள் இன்று இந்த நாளை உலக தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி சொல்ல வேண்டும் அது என்ன செய்தியாக இருக்கப்பட வேண்டும் நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு அது என்னவாக அந்த செய்தி போய் சேர வேண்டும் என்ற அடிப்படையில் கிலோ கணக்கில் உடம்புக்கு ஆகாத கேக்கை வெட்டி சாராயத்தை குடித்து ஐயா சாராயத்தை குடித்து மெழுகுவர்த்தியை ஊதி அணைத்து அவருடைய வாழ்வு வெளிச்சத்திற்கு வராமல் பிறந்தநாள் கொண்டாடுகிறுடைய வாழ்வை இருட்டாக்கின்ற செயலை செய்து கொண்டிருக்கின்ற உலகத்தில் வாழ் அனைத்து மனிதர்களுக்கும் மத்தியில் நாங்கள் இயற்கையோடு வாழ வேண்டும் அந்த இயற்கை பானத்தை அவருக்கு அளித்து நாங்கள் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்தையும் சொல்லி இந்த உலகத்திற்கும் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக இளநீரை அவருக்கு குடிக்க வைத்து அதை இனி வருகிற தலைமுறை பிள்ளைகளும் அந்த விவசாயத்தை காக்க வேண்டும் நம் மண் வளத்தை காக்க வேண்டும் மலை வளத்தை காக்க வேண்டும் நீர் வளத்தை காக்க வேண்டும் நிலவளத்தை காக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எனக்கு தெரிந்து பத்து ஆண்டுகள் எனக்கு அண்ணன் நெருங்கிய நண்பராக இருக்கின்றார் இந்த பத்து ஆண்டுகளில் அவர் இயற்கையோடு ஒன்றி எப்படி வாழ்கிறார் என்கிற செய்தி தான் இதில் ரொம்ப முக்கியமான செய்தியாக இருக்கிறது என்னுடைய வீட்டில் எனக்கு மே தலைக்கு மேலே ஒரு ஃபேன் சுற்றணும் காத்தாடி சுற்றணும் என் காலுக்கு கீழே டேபிள் ஃபோன் ஒன்று இருக்கணும் இருந்தால் தான் என்னால் இரவு உறங்க முடியும் கட்டில் வேண்டும் மெத்தை வேண்டும் நான் ஒரு எளிய வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் இதுவெல்லாம் இருந்தால்தான் என்னால் உறங்க முடியும் ஆனால் என்னுடைய அருமை நண்பர் ஆக்கோ தங்கவேல் அவர்கள் இயற்கையோடு ஒன்றி வாழ வேண்டும் என்று இருபத்தோராம் நூற்றாண்டிலும் தன்னுடைய வீட்டில் காத்தாடி கிடையாது தன்னுடைய வீட்டில் தொலை நம்முடைய தொலைக்காட்சி பெட்டி கிடையாது தன்னுடைய வீட்டில் ஓட்டு வீடை வை வைத்து அதில் இயற்கையோடு தன்னுடைய பிள்ளைகள் காத்து வாங்கி பழகக்கூடாது இயற்கையோடு தன்னுடைய மகன் அன்பு மகன் அருள்மொழி வேந்தன் அவர்கள் குளிர் அடிக்கிறப்பா எனக்கு வெந்நீர் போட்டு கொடுங்கள் என்று சொன்னபோது கூட அவருக்கு தன்னுடைய இயற்கை சார்ந்த வாழ்வியலை தன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்குறார் எப்படி என்றால் சாமி நம்ம வீட்டு பக்கத்தில் கோயில் இருக்கா சாமி இருக்கா ஆமாம் இருக்குது அம்மன் சாமி இருக்கா ஆமாம் இருக்குது அதில் யாராவது வெந்நீர் வச்சு அந்த சாமியை தலைக்கு ஊற்றி குளிப்பாடுறாங்கன்னு பார்த்தியா அப்படின்னு கேட்பார் இல்லைல்லப்பா அப்போது எந்த நம்மை காக்கின்ற சாமியே நம்மை காக்கின்ற பூமியும் சுடுதண்ணியில் விட்டு குளிப்பதில்லை ஆகவே நாமும் இந்த இயற்கையோடு இணைந்து தான் வாழ வேண்டும் என்று தன் குடும்பத்திற்கு தன்னுடைய வருங்கால தலைமுறை பிள்ளைகளை இயற்கையோடு எப்படி ஒன்றி வாழ வைப்பது என்றையும் கற்று கொடுக்கின்றார் எவ்வளவு கொதிநிலையில் குளிர் இருந்தாலும் அந்த குளிர்ந்த நீரில்தான் என்னுடைய அண்ணன் குளிக்க வைத்திருக்கிறார் நானும் பார்த்துக்கிறேன் அவரிடத்திலிருந்து நானும் நிறைய செய்திகளை இயற்கோடு எப்படி ஒன்றி வாழ வேண்டும் என்பதை இன்றுவரை வரை தேர்ந்து கொண்டிருக்கின்றேன் வருங்காலத்தில் தமிழ் சான்றோர்கள் தமிழ் பெருமக்கள் இந்த இயற்கையோடு ஒன்றி வாழுங்கள் நோய் நொடி இல்லாமல் வாழுங்கள் என்ற செய்தி உலகத்திற்கும் சொல்லி என் அண்ணன் அன்பு அண்ணன் ஆகோ தங்கவேலு அவர்களும் நீழூடு பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்து இந்த தமிழ் மண்ணையும் மக்களையும் காக்க வேண்டும் என்று நான் வணங்குகின்ற முல்லைநில மன்னன் கண்ணனை வணங்கி விரைகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என்னோடய பேர் வந்து அசோக் நான் வந்து நாம்தக்சியோட முன்னால் ஒன்றிய பொறுப்பாளராக இருந்தேன் கடை ஒன்றியத்தில் நான் இளநீ வாங்கும்போது ஏதோ சாதாரண விஷயமாக தான் நினச்சேன் நான் இந்த மாதிரி பிறந்த நாளுக்கு முன்னாடி இதுவரை பார்க்கலை இனிமேல் பார்ப்பேனான்னு தெரியல இனிமேல் என்ன விஷயம்னா அண்ணனுக்கு எனக்கு ஒரே வயசு அண்ணன் எண்பத்தி ரெண்டில் பிறந்தாப்பில் நான் அதில் இருந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி பிறந்திருக்குறேன் போன மாதம் தெரிஞ்சிருந்தால் இதே மாதிரி நானும் என் நண்பரோட சேர்ந்து இந்த மாதிரி கொண்டாடி எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல ஆனால் இனிமேல் வந்து என்னோட நண்பர்களுக்கும் என்னை சார்ந்த உறவர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வெளிநாட்டுக்கு குறிப்பிட்டு கேக் கேட்க ஏன்னா பொண்ணுக்கு கூட நான் வந்து கேட்க விட்டு தான் கொண்டாடே இந்த மாதிரி எனக்கு நண்பர்களோட இந்த மாதிரி அறிவுகள் கிடைக்கல இன்னே நாளில் இருந்து இந்த மாதிரி இயற்கையை சார்ந்து ஒரு பிறந்தநாளோ பொது நிகழ்ச்சியில் கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன் அண்ணனுக்கு வந்து இன்னை போல் என்றைக்கும் சந்தோஷமுறைகளை வாழ்த்துக்கள் அன்புக்குரிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஆகோ தங்கவேல் அவர்களுடைய நாற்பத்தி ஓராவது பிறந்த தினம் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில கொள்கை வரப்பு செயலாளராக இருக்கின்றார் ஒரு சமரசமற்ற ஒரு போராளியாக அவர் இருக்கின்றார் விவசாய கலாச்சாரத்தை மீட்டுருவாக்கம் செய்கின்ற இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பணி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக இது போன்ற நிகழ்வுகள் பிறந்தநாள் விழாக்களில் தொடர்ச்சியாக நிகழும் என்று நான் நம்புவோம் அதே நேரத்தில் ஆக்கோ தங்கவில் அவர்களுடைய பணி சாதாரண பணி கிடையாது அவர் வந்து மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருப்பவர் சமர் தொலைக்காட்சியினுடைய பட்டிமன்ற பேச்சுகளிலே அவருக்கென்று ஒரு தனி ரசிகர் பட்டாளம் உண்டு அவர் வாழ்த்து அவருடைய பேச்சை கேட்பதற்கென்றே ஒரு தனி ரசிகர்கள் பட்டாளம் உண்டு என்கின்ற வகையில் தொடர்ச்சியாக சமூகத்திற்கு தொண்டாற்ற வேண்டும் மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்கின்ற வகையில் அவர் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று நான் அவர்களை வாழ்த்தி வணங்குகிறேன் நன்றி வணக்கம் அண்ணன் தங்குவல் அவர்கள் சங்கரங்கோவில் தாலுகாவில் பிறந்திருந்தாலும் இன்று கடையம் மண்ணில் இன்னைக்கு அவரோட பிறந்த நாள் இன்றைக்கி கொண்டாடுதோம் ஏன்னா எட்டயாபுரத்தில் பிறந்த பாரதி எட்டயாபுரத்தில் இருக்கும் பொழுது அவர் வெறும் பாரதி தான் கடையத்தில் பிறகு பிறகுதான் புரட்சி பாரதியாக மாறினார் அதனால் சங்கரங்கோயில் கோயில் பிறந்திருந்த அண்ணன் சங்க தங்கவேல் அவர்கள் இன்று பிறந்த நாள் கடையத்தில் கொண்டாடுகிறார் இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா அவர் பிறந்த நாள் அன்னைக்கும் ஒரு பொதியமலை பாதுகாப்புக்கு ஒன்று உருவாக்கி அந்த போராட்டத்தை களத்தை முடிச்சிட்டு தான் இன்றைக்கி அவர் பிறந்த நாளை கொண்டாடுறோம் அதனால் பிறந்த நாளும் நின்றாலும் போராட்ட களத்தில் அண்ணன் நிற்பார் ஏன்னா அது நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ப்பு அப்படி அதனால் அவர்கள் யாரையும் நான் இப்போ தான் எல்லாரையும் எனக்கு நல்ல பழக்கம் ஏற்பட்டிருக்கு ஒவ்வொருவர் ஒவ்வொருவருடைய தமிழ் வளரணும் தமிழ் கலாச்சாரம் அப்படி இருக்கணும் தமிழர் பண்பாடு எல்லாருமே நாம் தமிழர் இயக்கத்தில் ஊறி ஒன்றி இருக்கிறதுனால அவங்களுக்கு பற்றி சொல்லவே வேண்டாம் நிறைய பேருக்கு அதுக்கு உண்டான இது இருந்திருக்கு இன்றைக்கி இந்த இளநீ ஒரு மேற்கோள் காட்டி இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடுதோம் இது இயற்கை விவசாயத்துக்காக அது எல்லோரும் நிறைய பேர் பேசிட்டாங்க ஆனால் அண்ணன் அவர்களுக்கு இந்த இனிமேல் இந்த கடையத்தில் பிறந்தநாள் இன்னைக்கு கொண்டாடுறாருன்னா இன்னும் இருந்த வெறும் தங்கவேல் புரட்சி தங்கவேலாக மாறுவார் ஏன்னா இது புரட்சியால் உருவாக்கக்கூடிய மண் கடைய மண் இந்த மண் நிறைய தலைவர்களை உருவாக்கியிருக்கு அதனால் இந்த மண்ணோட சிறப்பு இன்னும் அவர் வாழ்க்கையில் நாளையிலிருந்தே கூட புது புதுகான விஷயங்கள் அவர் நடக்கலாம் அவருடைய இதை பண்ணலாம் அதனால் அவர்களுக்கு ஆமாம் பிறந்தநாள் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக மாவட்ட இருக்கேன் அவர் வாழ்த்துக்கள் ஏன்னா இதை வந்து நாங்கள் எதிர்பார்க்கலை ஒரு போராட்டத்தை கழகத்தை முடிச்சுட்டு இந்த முடிவு திடீர்னு எடுக்கப்பட்டது அதுவும் கடையா மண்ணில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவருடைய பிறந்தநாள் இந்த மண்ணில் கொண்டாடுறது நன்றி உலகெங்கும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்னை தமிழ் தேசிய இனத்திற்கும் தமிழ் ஆண்டோர் பெருமக்கள் சான்றோர் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் முதலாவதாக பிறந்தநாள் நாள் கொண்டாடுவது என்பதே நம்ம மரபும் வழியும் அல்ல அதை நமது தலைவரும் விரும்பவில்லை தேசிய தலைவர் பிரபாகரன் கூட அவர் பிறந்த நாளை மாவீர நாளாகத்தான் கொண்டாட விரும்பினார் நமக்கு முன்னேற்ற எதிராக அவரையே நாம் கொண்டுள்ளதால் அதுதான் சரியாக இருக்கும் என்ற நூற்றுக்கு நூறு நான் அனுமதிக்கிறேன் தான் விரும்புகிறேன் என்றாலும் அந்த பிறந்த நாளின் விடயமாக நடக்கிற அந்த கலாச்சார வைத்தான் நாம் இன்று பேச பேச கொண்டான வாய்ப்பு அது ஒரு இளநியை வைத்து இன்று அண்ணன்கள் புடை சொல்ல பேசியிருக்கிறோம் இதில் எல்லா உறவுகளும் சகோதரர்களும் உடன் பிறந்தவர்களும் தயவு செய்து யாரும் மறந்துருங்க இது அதெல்லாம் எல்லாம் அவங்க சும்மா பேச்சுக்காக சொன்னது அதெல்லாம் அப்படி இல்லை நான் சாதாரண நம்ம உணர்வால் தான் ஒருவேளை அந்த பெருமையெல்லாம் உண்மை என்றால் அது வந்து உலகத்தின் தலை சிறந்த தலைவன் நமது தேசிய தலைவர் பிரபாகரனுக்கும் அது செந்தமிழன் சீமானுக்கு மட்டுமே இதுதான் சார் நாம் அதில் ஒன்றுமே இல்லை அண்ணன் கூறியது போல் எல்லோரும் சீமான் பேச்சுகளை கேட்டுக்கொண்டிருந்தோம் நான் கூடுதலாக அதில் சிரத்தை எடுத்து சீமான் என்கிற பெரும் விடுதலை ஓடையில் எல்லோரும் நீந்தி கொண்டிருக்க நான் மட்டும் அதன் உள்ளாளத்தை பார்ப்பதற்காக திட்டமிட்டேன் அதன் உள்ளாலத்தில் விழுந்தேன் எல்லோரும் நீந்து கொண்டே போகிற பொழுது நாமும் அதன் ஆழத்தை பார்க்க வேண்டும் என்கிற சீமான் என்கிற பெரும் ஓடையில் போகிறபோது அந்த ஆழம் வீரியமாகவே இருக்கிறது அது பண்பாடு மொழி விடுதலை இன விடுதலை வன விடுதலை காட்டு விடுதலை மலை விடுதலை பெண்ணிய விடுதலை பண்பாட்டு விடுதலை என்று அதன் ஆழம் வேறு போய்கொண்டே இருக்கிறது அதற்கான தொடக்கம் எங்கு இருக்குது என்றால் அது தேசிய தலைவர் பிரபாகரன் மார்க்சியம் அம்பேத்கரியம் என்று அதன் தொடர்ச்சியாக இன்று வரை சீமானின் ஆழத்தை என்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை அதனால் தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் தலைவரோடு பயணிக்க வாய்ப்பில்லை அதுக்கு காலம் நமக்கு வாய்ப்பளிக்கவில்லை ஆனால் அவருடைய தம்பியாக இருக்கிற அண்ணன் சந்தனு சீமானோடு பயணிக்கிறோம் இந்த தொடர்பு இந்த போராட்டம் எல்லாம் அதன் மூலமாக வந்தது அதனால் அவருக்குத்தான் இந்த நன்றியும் இந்த பெருமையும் இன்று கூட நாம் பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரே விடயம் பொதியமலை பாதுகாப்பு இயக்கங்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கி அது மிகப்பெரிய அளப்பெரிய போராட்டத்தை நடத்தி அதன் மூலமாக மக்களிடத்திலே சென்று நமது கோரிக்கைகளையும் ஆர்ப்பாட்டங்களையும் மக்கள் வாயிலாக அறவழியில் தெரிவித்து வந்திருக்கிறோம் நண்பர் கஜேந்திரன் சொல்வதைப் போல பல்வேறு வரலாற்று புதினங்களை பல்வேறு வரலாற்று விடயங்களை கொண்ட இந்த அம்பாசமுத்திரம் கடையம் பகுதி முதல் முதலாக பிறந்தநாள் இதுவரை கொண்டாடியதில்லை பிறந்தநாள் என்று எனக்கே தெரியாது நேற்று ஒரு செய்தி உடம்பு தான் பதினேழு நாலு எண்பத்தி ரெண்டுங்கிற போது நம்ம நம்ம பத் அந்த சான்றிதழில் பதினேழு நாலு எண்பத்தி ரெண்டு போட்டிருப்போம் அது அது இப்போ நம்ம பள்ளியில் படித்திருந்தால் என்ன பண்ணியிருப்போம்னா கடையில் போய் இனிப்புகளை வாங்கி கு குளிர் குளிர்பாதம் சாப்பிட்ருக்கலாம் ஒருவேளை கல்லூரியில் படித்திருந்தால் அது எப்படின்னு உங்களுக்கே தெரியும் கல்லூரியில் என்ன பண்ணுவாங்க பிறந்தநாள் அப்படின்னு ஆனால் எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை பார்ப்பபோது தான் வியப்பாக இருக்கிறது பெருமை என்னென்றால் பெரும் புரட்சியாளர்கள் புடைசூலை ஆகச்சிறந்த அறிஞர் பெருமக்களோடு எதிர்க்கும் துணிந்த களப்பொராளிகள் எங்கள் அண்ணன் பசுமன்னோ அருமை நண்பர் கருமொழி கண்ணனோ ஐயா சமர் ராஜ்பாண்டியனோ ஐயா நண்பரை போல் எல்லோரும் அறிவார்ந்து சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் மிக்க பெரும் புரட்சியாளர்கள் புடைசூழ ஒரு மாற்று அரசியலை ஒரு மாற்று சிந்தனை கொண்ட நமதுடைய மொழி பண்பாடு இனம் கொண்டு வெறி கொண்டு நிற்கிற எனது உடன்பிறந்தாளர்களோடு அரசியல் தலமாக என்று கொண்டாடுவது கொண்டாடுவதுதான் பெருமையாக இருக்கிறது அதனால் ஒரு அந்த ஒரு 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 காரணத்திற்காக அதை ஏற்க முடிகிறது கல்லூரியில் கொண்டாடுகிறப்பது போலவோ அல்லது சொந்த வீடுகளில் உறவுகளோடு கொண்டாடுவது போலவோ அல்லது பள்ளியில் கொண்டாடுவது போல அல்ல இது அரசியல் எனது உடன் பிறந்தாளோடு சக போராளிகளோடு கொண்டாடுகிற இந்த பண்பாட்டு மீட்சியாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது அதனால் இந்த இந்த பண்பாட்டு தொடக்கமானது எல்லோரும் இனி எல்லோரும் இதை கொண்டு போய் சேர்க்கணும் அதற்கு போய் அந்த பெருமை யாருக்கு சேரும் என்றால் நமது தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கும் செந்தமன் சீமான் அவர்களுக்கும் மட்டும்தான் சாரும் என்று குறிப்பிடி வருகிறேன் வாழ்த்து சொன்ன அரவிலுக்கும் மிக்க நன்றி